ஹே டேஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் சொல்லு சொல்லு நீயே சொல்லு நான் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் ஓகே அவ வந்து கார் மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா சோ நம்ம இப்போ அப்படியே உள்ள சரி உள்ள போலாம் ஓகே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றது வந்து ஆப்வியஸா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா சோ இன்னைக்கு தான் வந்து தி ஷூட் டே இது என்ன ஷூட்ங்கறதும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரிலீஸ் ஆயிருக்கும்ல டக்கு பக்கு டக்குனு பக்குனு இந்த பாட்டு வந்து நாங்க சும்மா ஒரு கவர் மாதிரி பண்றோம் அது கவர்னு சொல்லலாம் வேற எப்படி டே சொல்லலாம் லிஃப்ட் அப்னு சொல்லலாம் லிஃப்ட் அப்னு சொல்லலாம் சும்மா ஒரு போஸ்ட் வெட்டிங் அந்த மாதிரி என்ன பெயிண்ட் இருந்த பக்கம் மாய்ஸ்சரைசர் தான போடுறேன் சுண்ணாம்பு அடிக்கிறேல்ல இதெல்லாம் அடிப்பா அடி அடி நல்ல சுண்ணாம்பு அடி எனக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு அடிச்சு விட்டேனா நல்லா இருக்கும் எனக்குலாம் எதுக்கு மூஞ்சுக்கு என்ன போட்டாலும் கரண கூட ஒரு மாதிரி தான் இருக்கு கார்லயே உட்கார்ந்து ரெடி ஆகுறோம் பிகாஸ் பீச் கிட்ட இருக்குங்கறதால இங்க ரூம்ஸ் இல்ல சோ அதனால இங்க டக்கு டக்குன்னு மேக்கப் போட்டு பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பலாம் நான் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குறேன் மரியாதையா கம்பெனி கொடு என்ன கம்பெனி கொடுக்கும் நீயும் மேக்கப் போடு ஓகே டே ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கோம் ஒரே காட்டிட்டு இருக்கோம் போர் அடிக்குது தூக்குறதே எனக்கு தெரியுது சரிங்க சரி நான் தூங்க போறேன் பை குட் நைட் ஓகே குண்ட ரெடியா போலாமா நான் அவங்க என்ன கூப்பிளியே கூப்பிட்டனே போலாம் ரெடியா ஏ ஓடி பிஸ்தர ஏ ஓடி பிஸ்தர ரிஷிக் வரமா என்னடி வாய்ஸ் இது ரிஷிக் கிட்ட வர ஹிஷியா மாம் ஷேர் ஓகே என்ஜாய் பண்ணு பை பை இல்ல பை a few minutes later ஓகே போயிட்டு இருக்கோம் நான் ரெடி ஆயிட்டேன் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரெஞ்சு காலனி தானடே அதான் சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஆமா அப்படிதான் நினைக்கிறோம் சோ அந்த வீல அப்படியே வேடிக்கை பார்த்தே போயிட்டு இருக்கோம் பெயிண்ட் எல்லாம் செம்ம அழகழகா அடிச்சிருக்காங்க சோ அதெல்லாம் வேடிக்கை பார்த்தே போயிட்டு இருக்கோம் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆயிடுவோம் ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னெல்லாம் பண்ண சொல்லுவாங்க ஏதாவது ரொமான்ஸ் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல என்ன பண்ண சொல்லுவாங்கன்னு ஆக்சுவலா என்ன பிரச்சனைனா டான்ஸ் ஆட கூடாது எக்ஸ்பிரஷன்ஸ் அப்புறம் அப்ப என்னதா இருக்கணும் ரெண்டுமே இருக்கா டயலாகும் இருக்க கூடாது அநியாயமா இல்லையா டே மனசாட்சி இல்லாம நீ பேசுற சரி ஓகே வாட் எவர் பாப்போம் என்ன எக்ஸ்பிரஷன் டான்ஸ் என்ன கொடுத்தாலும் சரி நான் வந்து ஒரு வழி இன்னைக்கு ஆக போறேன் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு சொல்றேன் அப்படி அப்படி சொல்றேன் ஓகே ஃபைன் டே ஓகே ஃபைன் ஓகே சோ போலாம் அங்க நடக்குற சும்மா கிளிம்சஸ்ல நாங்க காட்றோம் முன்னாடி ஃபுல்லா நான் அடிக்கி வச்சிட்டேன் என்னோட பிரஷ் பாக்ஸ் என்னோட ஹேர் பாக்ஸ் எல்லாத்தையுமே சோ தட் திடீர்னு ஏதாவது ரெடி பண்ணனும்னா ரெடி ஆயிக்கலாம் டக்குனு என்ன குண்டு என்னத்த பாத்துட்டு இருக்க இல்ல அங்க நமக்கு இது டான்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம்னு ப்ராப்பர்ட்டி ஏதோ பேசி ப்ராப்பர்ட்டிலாம் வச்சிருக்காங்க பாத்தியா ஆமாடா கிட்டார்லாம் வச்சிருக்காங்க குண்டு ஜாலி தான் ஆக்சுவலா நமக்கு வந்து இந்த போட்டோ ஷூட் வந்து பண்ணி கொடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மொமெண்டஸ் போட்டோகிராஃபி சோ டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட டீடைல்ஸ் கொடுக்குறோம் சோ செக் பண்ணி பாருங்க ஆல்ரெடி நமக்கு திருநெல்வேலி ரிசப்ஷன் வந்து இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க பிளஸ் அந்த சாங் பேர் வெச்சாலும் வைக்காம அது அப்புறமா இன்னொரு பாட்டு இருக்கு அடி 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 பொலி இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி கொடுத்தது அவங்க தான் சோ அவங்க கூட தான் நம்ம வந்து இந்த சாங்கியம் பண்றோம் சோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குடி இவங்க வந்து சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க அப்படினா கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க இல்ல ஓகே நம்ம போய் பண்ணுவோம் ஓகே போலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஷூட் கோயிங் ஆன் a few minutes later என்ன குண்ட ஜாலியா இருக்கியா எஸ் நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன் வேர்க்கிறது தான் பிரச்சனை ஆமா சரி பாப்போம் பாப்போம் வேர்க்க கூடாது வேண்டி போ வேர்க்காம இருந்தா போ அப்படியே டாட்லா டாட்லா பேக் போங்க எல்லாரும் குண்ட ஆடுது நல்லா ஆடுது ஓகே ஷூட் போயிட்டு இருக்கு என்னோட ஷார்ட் முடிஞ்சிருச்சு ராம் வந்து ஆடிட்டு இருக்காங்க டான்ஸ் வந்து அங்க சார் வந்து வீதியில இருக்காரு வந்து நல்லா தான் பாடுது பரவாயில்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் சங்கீதத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபன்னா இருந்தது பட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அழகு பையன் தான் சரிதான் நல்லா இருக்கு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா என்ன குண்டே என்னாச்சு ஒரு ஒரு பாட்டி வந்து எங்களை வெளியூர்காரன் நாயே அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருச்சு
அதுவும் அந்த அந்த போது இல்ல அந்த பாட்டி தான் அதுவும் கரெக்டா அங்க தான் நிக்குது அந்த பாட்டி ஆமா அது கரெக்டா நாங்க வந்து கேமரா ஆங்கிள் எங்க வச்சிருக்காங்களோ அதுக்கு பின்னாடி வந்து நின்றோம் ஃப்ரேம்ல கச்சா நான் தான் டா ஹீரோயின் அடினு கிட்ட போச்சுனா கட்டோம் சண்டாளி ஓ பாசத்தால ஓகே ஃபைன் थैंक यू much 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 later fun பண்றாங்க ஏதோ romantic shot a few minutes later ஏதோ குண்டு காரே ஒரு mini வீடா மாறிடுச்சுங்க ஃபுல்லா எங்க பாரு ஃபுல்லா நான் டிக்கிலாம் பார்க்கலையே ஐயோ என்ன குண்டு டச் அப்பா ஆமா நீ காஸ்டியூம் சேஞ்ச் நானும் என் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டேனே புதுமா வந்து நான் எனக்கு ஒரு Dress செலக்ட் பண்ணிடுவாங்க ஓகே அதுக்கு மேட்சிங்கா தான் வந்து நீ எதையாவது போடுவ ஓகே இன்னைக்கு உனக்கு Dress செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேட்சிங்கா நான் Dress கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என்ன பண்ற அவஸ்தை இது ஐயோ ஓகேடி நம்ம இந்த ஷாட் முடிச்சனா போய் சாப்பிடலாம் போலாம் இன்னொரு ஒரு வித்தியாசமா இந்த ஷூட்ல நடந்தது என்னன்னா போமே வந்து நமக்கு நார்மலா நம்ம அவ்வளவுலாம் பண்ணது இல்ல பட் பண்ண வரைக்கும் எப்படி இருக்கும்னா நான் ஏதாவது பண்ற மாதிரியே இருக்கும் ஓகே இந்த வாட்டி தான் நான் சும்மா நடக்கறேன் நிக்கறேன் உனக்கு தான் எல்லாம் சீனும் டான்ஸும் உனக்கு தான் இதுக்கு அப்புறம் தான் குண்டு கொடுப்பாங்க எனக்கா சோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் ரிலாக்ஸா ஜாலியா பண்ணிட்டு இருக்கேன் நீ ஆடுவே நீ ஆட்டக்காரி தானே ஆடுவே சரி ஓகே பை get the man with the plan right here தாங்கி பிடிச்ச வந்தா வாவ் பாய் என்னடா இது அடில மட்டும் ஒரு மாதிரி ஆயிரு தெரியதா நீ செஞ்ச கண்ணாடியில இருக்கிற இம்பாக்ட் எஸ் ஓகே இந்த போர்ட நம்பி தான் நாங்க இந்த ஹோட்டலுக்கு வரோம் நல்லா இருக்குமான்னு பார்க்க எஸ் ஆல் செட் எனக்குமே பிரியாணி பிடிக்கவே இல்ல சுத்தமா மீல்ஸ் சூப்பரா இருந்துச்சு தரமான ஒரு செய்கை affordable price too yes இப்போ வந்து எங்களுக்கு ஒரு 15 minutes rest இருக்கு சோ நாங்க போயிட்டு வேற ஒரு ரூம்ல போட்டோகிராஃபரோட இன்னொரு ரூம் ஒன்னு இருக்கு அங்க போயிட்டு ஒரு 15 minutes rest எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அகைன் 4 க்கு ரெடி ஆகணும் இதான் இப்போ பிளான் பை ஓகே காஸ்டியூம் சேஞ்ச் மேக்ஸி போட்டிருக்கேன் பாத்ரூம் தெரியுது கண்டுக்காதீங்க ரெண்டு பேருமே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டோம் கிளம்ப வேண்டியதான் டைம் ஆயிடுச்சு ஆனால் செம்மையாக தூக்கம் வருது நிறைய ரெஸ்ட் வேணும் போல இருக்கு பட் ஆனால் ஒரு 2 days மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா வேலையை முடிச்சோம்னா 3வது நாள் ஜாலியாக இருக்கும் ஸோ எப்பலாம் லேட்டர் தட் சேம் ஈவினிங் குண்டு என்ன கடன் தெரியுதா ஆமாண்டே நம்ம ஃபர்ஸ்ட் வந்தது ஃப்ரைட் ஐஸ்கிரீம் ஃபிளாஷ் பேக் இது ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஐஸ்கிரீம் அப்புறம் ஃபிஷ் ஸ்பா ஃபிஷ் ஸ்பா ஞாபகம் இருக்கடா ஸோ அங்கே தான் சரி வா வா ஹே ஷூட் முடிஞ்சது எஸ் எஸ் சூப்பரா வெறுரம் பத்தி பேசுறியா கொஞ்சம் एक्चुअली வந்து கண்டிப்பா நான் பேசணும்டே இந்த கொசுத்தொல்ல தாங்க முடியலடா நார்மலா ராம் வந்து ஒரு 95 டேக்ஸ் எடுப்பாங்க ஆனா சிங்கிள் டேக் வெறுரம்னு சொல்லிப்பாங்க ஆனா இன்னைக்கு ஒரு சம பெரிய கண்டினியூஸா ஒன்னு பண்ற மாதிரி இருந்தது அத வந்து அவ்ளோ குவிக்கா கத்துக்கிட்டு ஃபியூ மினிட்ஸ்லயே தன லொகேஷன்ல போய் அந்த சேம் டான்ஸ் வந்து நாங்க ஆடணும் ராம் வந்து வேற மாதிரி பண்ணிட்டாங்க சீரியஸ்லி டி एक्चुअली ஒரு லொகேஷன் வீடியோ எடுத்தோம் அவன் வந்து 5 minutes பெர்மிஷன் கொடுத்திருந்தான் அதுல ஷூட் பண்றதுக்கு நாங்க வந்து 3 minutesல முடிச்சிட்டு வெளியே வந்தோடனே வெளியே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளோட டீம் அவங்க வந்து என்ன சொல்றாங்க துரத்தி விட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க என்னாச்சு அப்படின்னாங்க இல்ல ஒண்ணும் இல்ல முடிச்சாச்சு இல்ல முடிச்சாச்சு அதுக்குள்ளயா நிஜமா ஆமா முடிச்சாச்சு அப்படின்னு நான் கூட துரத்திட்டு நினைச்சவாங்க எனிவேஸ் சோ போலாம் போயிட்டு வேற நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடுவோம் நைட் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா உங்க தாத்தா மண்டையில இருக்கிற பேனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண நான் வரல நான் படம் பார்த்து தூங்க இல்ல நம்ம போவோம் நான் போறேன் இன்னைக்கு நைட் நீ தனியா ஒரு டார்ச் லைட்டையும் ஒரு மொபைல் கேமராவும் எடுத்துட்டு உள்ள போறேன் சரி ஓகே கிளம்ப பேய் பிடிக்க போறோம் பேய் பிடி பை a few
minutes later. Hello, budget. இப்போ வந்து பட்ஜெட் இல்ல, இப்போ வந்து நான் புட்ஜெட். சோ புட்ஜெட்டிக்கு இப்போ நான் என்னன்னா, நாங்க அப்படியே வந்துட்டு இருந்தோம். சரி, கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது ஒரு கடை இருக்கான்னு பாப்போம், டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. மிஸ்டர் பர்கர் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்கு, அங்க நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்டான பர்கர்ஸ் எல்லாம் இருக்கும் போல. ராம் இஸ் பிக் டைம் பர்கர் ஃபேன். சோ எனக்காக கண்டிப்பா நீங்க நல்லா ஆடுனல்ல. ஓ அப்படி, நீங்க சிங்கிள் டேக் வெறும் ராம்னு இத்தனை வருஷமா சொல்லி சொல்லி இன்னைக்குதான் அதை நீ கரெக்டா வந்து பயன்படுத்திருக்க. ஓகே, சோ அதனால உனக்கு இன்னைக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன். சோ போறோம், சாப்பிடறோம், ஃபன் பண்றோம். நீ எப்படி இருந்தது அப்படின்னு நாங்க சொல்றோம். ஃபீட்பேக்னா இவ்வளோ ஃபீட்பேக் இருக்குண்ணா. எப்படி குண்ட இருக்கு சொல்லு, வாய் திறந்து பேசு. வர்ற மாதிரியா? நானும் சாப்பிட்டு பார்த்தேன். தரம் சுவை நிரந்தரம். ஓகே ஃபைன், என்னோடது வந்துருச்சு, நான் சாப்பிட்றேன். எப்படி இருக்கு இது? வெஜ் தான். வெஜ் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. சிம்பிள் டெம்பிளா? Enjoy. Enjoy our meal. Thank you. என்ன குண்டு, என்ன பண்ற? எப்படி இருக்கு? ஹானஸ்டா சொல்லவா? சொல்லு. நான் சாப்பிட்டது பெஸ்ட் வாஃபிள். இது வரைக்கும் வாழ்க்கையில சாப்பிட்டதுலேயே வாஃபிள் தான் பெஸ்ட். நான் வாஃபிள் சாப்பிட மாட்டேன்னா அதனால எனக்கு தெரியல. ஓகே டே, என்ஜாய் பண்ணு. 15 minutes later. Okay, சாப்பிட்டு வந்தாச்சு. சூப்பரா இருந்து. சீரியஸ்லி, நீங்க வந்து ஒரு பர்கர் லவரா இருக்கீங்க, வாஃபிள் லவரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, மிஸ்டர் பர்கர் இருக்கு பாண்டியில. பர்கரை விட வாஃபிள் நல்லா இருக்கு. வாஃபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாஃபிள் பீச்சுக்கு பின்னாடி, பீச் அதாவது பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல. ஆமா, சூப்பரா சாப்பிட்டோம். சமையல் வந்துச்சு. சோ ட்ரை பண்ணி பாருங்க. வரவில்லை, ராமுக்கு வந்து கொஞ்சம் கோல்டா இருக்கு, தண்ணி மாத்தி குடிச்சதுனால கோல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு மெடிக்கல்ல போயிட்டு ராமுக்கு மெடிசன் வாங்க போனோம். அங்க போனா, அங்க போயிட்டு நான் ஒரு மாத்திரை வாங்கினேன். ரெண்டு மாத்திரை வாங்கினேன், 4 ரூபாய். 10 ரூபாய் காயின் கொடுத்தேன். காயின் கொடுத்ததும் என்ன சொல்லிட்டாங்க, காயின் செல்லாது அப்படின்னாங்க. 10 ரூபாய் 10 ரூபாய் காயின் செல்லாது அப்படின்னாங்க. அதான் நான் கேட்டேன், கவர்மெண்ட் தானே காயின் அடிச்சது, நான் அடிக்கலையே, நீங்க எப்படி செல்லாதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னா. நான் உடனே அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இல்ல என்கிட்ட 10 காயின் இருக்கு, யாருமே வாங்க மாட்டாங்க, அதனால காயின் கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. எனக்கு இதுக்கு ஒரு விட இப்ப எனக்கு தெரிஞ்சு. சீரியஸ்லி, ஆக்சுவலி அது எப்படி கவர்மெண்ட் அனௌன்ஸே பண்ணல, அந்த வேற ஏதோ ரீசன்ஸ் இருக்கா இல்லன்னு சொல்லுங்க. ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும்போது கவர்மெண்டே வந்துட்டு அதுக்கு ஒரு வழி பண்ணாங்க. என்னன்னா, இந்த மாதிரி செல்லாதுன்னு சொல்றதெல்லாம் சுத்தமான பொய், அதை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப 20 ரூபாய் காயின் அடிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் 10 ரூபாய் செல்லாது, 10 ரூபாய் நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனை ஆகும். 10 ரூபாய் காயின் கொடுத்தா செல்லாது அப்படின்னு, அது எதுக்குன்னே தெரியல, ஏன்னே புரியல. தயவு செஞ்சு மக்களே, இது வந்து நம்ம நம்மளோட ஆர்ஜியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு விட கண்டுபிடிச்சு. ஜஸ்டிஸ் ஃபார் 10 ரூபீஸ் காயின் ஹேஷ்டேக் வந்து நம்ம ட்ரெண்ட் பண்றோம். ஜஸ்டிஸ் ஃபார் 10 ரூபீஸ். இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 10 ரூபாய் காயின் போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போடுறோம். சோ அதை வந்து நம்ம வேற லெவல்ல ட்ரெண்ட் பண்ணி விடுறோம். ஆர்ஜியன்ஸ்னா யாரும் காட்டுறோம், 10 ரூபாய் காயின் வந்து எல்லா இடத்துலயும் செல்ல வைக்கிறோம். யாராவது இருக்கீங்களா? செல்லா காசை வந்து செல்ற காசா நம்ம வந்து மாத்துறோம். நம்ம மாத்துறோம். ஓகே ஓகேவா, போயிட்டு இருக்கோம். டைம் வந்து 9 ஆயிடுச்சு. ஓகே பை. வந்தாச்சு வந்தாச்சு, ரூமுக்கு வந்தாச்சு. இந்த குண்டு வந்து அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருக்கா. சரி நம்ம போலாம் இந்த பூத் பங்களாக்கு. ராமனை விட்டு தனியா போயிட்டாங்க. Next morning. Okay, நாங்க வந்து காலையில 5 மணில இருந்து கிளம்பிட்டு இங்க வந்து சுத்திட்டே இருக்கோம். பட் இன்னும் லொகேஷன் வந்து செட் ஆகல. லொகேஷன் செட் ஆனாதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். போட்டோ ஷூட்லாம் நிறைய பண்ணோம். ஆமா. சோ சாங் மட்டும், அதுக்கான ஷூட் மட்டும் டிலே ஆகுது. எஸ். அதனால மீனவல் போய் சாப்பிட்டுறோம், பிகாஸ் 8 ஆயிடுச்சு. காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பீச்ல தான் ஷூட் போச்சு. அது தண்ணி மேலே பட்டு ஃபுல்லா ஈரம் ஆயிடுச்சு. அதுவே கச கச கசகசான்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க நடந்தது. சோ அதுதான் கதை. போய் சாப்பிடுவோம். சாமியும் இதுதான் டெம்பரரி டென்ட். சோ இதுக்குள்ள தான் போய் ட்ரெஸ் மாத்தணும். சரி போய் மாத்துவோம். A few minutes later. Okay, costume change number வந்து 99. So fine. Accident பாத்தீங்கன்னா, ராம் ஃபேஸ் வந்து ஆயிலியா இருக்கு. நார்மலா இவங்களுக்கு வந்து அப்படிதான் இருக்கும். ஆனா ஃபேஸ் வாஷ் பண்ணா சரியாயிடும். பட் இந்த இடத்துல எங்களால ஃபேஸ் வாஷ் பண்ண முடியல. ஃபேஸ் வாஷ் எதுவுமே இல்ல, குடிக்கிற தண்ணி மட்டும் தான் இருக்கு. இப்போ வெளியே போக முடியாது. அந்த நேரத்துல நம்ம ஆர்ஜென்ஸ் வந்து திடீர்னு மீட் பண்ணி கிஃப்ட் கொடுத்தாங்க. திடீர்னு வெட் வைட். சோ அதுதான் வந்து ஆர்ஜென்ஸ்ங்கிறது.
நன்றி சொல்வே தெய்வமே. இப்போ வந்து ராம்க்கு மிட் வைப்ஸ் இருக்கு தொடக்க. ஓகே டே 2 ஷூட் இஸ் வெரி டயரிங். அதனால தான் நாங்க எதுமே வீடியோ கூட டயரிங்கா டயரிங் ரொம்ப டயர்டா இருந்துச்சு டயரிங். ஓகே சோ அதனால அந்த அளவுக்கு கிளிப்பிங் எதுமே எடுக்க முடியல. ஓகே அதனால ஸ்ட்ரைட்டா லஞ்சுக்கு வந்தாச்சு. ஓகே லஞ்சுக்கு வந்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பீச்லயே இருக்கிற எஸ்கேப் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறோம். எஸ்கேப் இன் ரெஸ்டாரண்ட். சரி போலாம் போய் சாப்பிடலாம் ரொம்ப பசிக்குது எனக்கு. பாய். ஓகே இங்க தான் ஷூட்டிங் நடக்க போகுது. நல்ல வாய்ப்பு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே. ராம் வந்து கிட்டார்லாம் வச்சு என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா நான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை டக்குன்னு பார்த்தா டக்குன்னு ஓகே. ஆக்சுவலாக வந்து நாங்கள் எங்களோட ஹோம் ஸ்வீட் ஹோம்க்கு வந்து வந்துட்டோம். ஆக்சுவலாக நல்ல மழை பெஞ்சுது பட் இப்போ பெய்யலை. ஸோ இன்னையோட ஷூட் முடிஞ்சது நல்ல வழியா. ஆக்சுவலாக எவ்வளோ நாங்கள் டயர்டாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வர வழியில் பெட்ரோல் போடுறதுக்காக சரி லைட்டாக கொஞ்சம் சாயமேன்னு சாயும்போது நான் தூங்கிட்டேன். அந்தளவுக்கு எனக்கு டயர்டாக இருக்குது. ஸோ அண்ட் முக்கியமான விஷயம் இங்கே கரண்ட் இல்லை. இங்கே வந்து மழை பெய்யறனால கரண்ட் இல்லை. ஸோ கட் பண்ணிட்டாங்க. எப்போ வரும் என்ன ஆக போகுதுன்னு தெரில. பட் நாங்கள் ஒரு வழியாக போகிறோன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நான் டயர்டில் பேசி உங்களை டயர்டாக்க வரும்போல. பாய்